வணக்கம் நண்பா, இந்த நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போட்டதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்கு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் அடுத்து இந்த வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதே மாதிரி இந்த சேனலோட அபவுட் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி, இந்த கோர்ஸோட கடைசி லெக்சர் வீடியோ. ஸோ ஹாப்பியாக இருக்குது, இந்த கோர்ஸ் முடிக்க போகிறோம், அடுத்து நம்ம புது கோர்ஸுக்கு போய்க்கலாம். இந்த கோர்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூரோப்டரா, ஸ்டெரிஃபிஸ்ட்ரா அஸ் வெல் அஸ் த சிஃபோனேட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆர்டர்ஸ் பற்றி, அதாவது இந்த கோர்ஸுடைய கடைசி ஃபைனல் ஆர்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூரோப்டரான்ற ஆர்டரை பற்றி தான். ஸோ நியூரோப்டரா ஆர்டரை பார்க்குறது போது அந்த நியூரோப்டராக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூரோனா நர்வ்ஸ், அதே மாதிரி டெரானா விங்ஸ். ஸோ நர்வ்டு விங்ஸ் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் தான் இதுக்குள்ளார வச்சுருப்பாங்க. அதோட காமன் இன்செக்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேஸ் விங்ஸ், அதே மாதிரி ஆண்ட்லைன் கிரப்ஸ், அதே மாதிரி ஆண்ட்லைன்ஸ், மேண்டிஸ் பிட் ஃப்ளைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுல் ஃப்ளைஸ். ஸோ இந்த இதெல்லாம் தான் இந்த இன்செக்ட்ஸோட காமன் நேம்ஸ். ஸோ இதுக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த நியூரோப்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸுக்கான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ். அதே மாதிரி ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிலிஃபார்ம் ஆண்டனா இருக்கும், அப்படி இல்லை கேப்டேட் ஆண்டனா இருக்கும். ஸோ இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஒன்ல சீன் டைப்பாக இருக்கும். அதே மாதிரி விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல், அதே மாதிரி மெம்பரேனியஸ் வித் கிராஸ் வெயின்ஸ். ஸோ இந்த கிராஸ் வெயின்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது, இந்த இன்செக்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால மட்டும்தான் இதுக்கு வந்து நியூரோப்டர் ஆர்டரில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் லைக் மேனரில் அப்டமனில் வந்து இருக்கும். ஸோ ஒரு கூரவேட்டை பார்த்தோன்னா எப்படி அது ஒரு ஷேப் இருக்கோ அதே மாதிரி தான் இதோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை வந்து நம்ம நேராக பார்த்தாலும் சரி, அப்படிலாம் பின்ன ஃப்ரண்ட் டு பேக் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் அந்த ஒரு கூரவேட்டை கவுத்து நார்மலாக பார்க்குறோம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட அப்டமன் ஷேப்பில் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு வீக் ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதால ரொம்ப தூரம் பறக்க முடியாது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இதுங்களால் பறக்க முடியும். அதுக்கப்புறம் இதோட லார்வல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பியூப்பல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா லார்வா வந்து கம்போரிஃபார்ம், அப்படின்னா மேண்டிஸ் ப்ளூ டேரியல் மவுத் பார்ட்ஸோடு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரே பியூப்பா இருக்கும். இதுங்க வந்து பியூப்பேஷன் வந்து எதில் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்க் அண்டு கக்கூன்ஸ். இந்த சில்க் அண்டு கக்கூன்ஸ் எப்படி அது நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 8 மால்பிஜின் டியூபிள்ஸ், இந்த லார்வாவாக இருக்கும்போது அதுக்கு மொத்தம் 8 மால்பிஜின் டியூபிள்ஸ் இருக்கும். அதில் 6 வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு சில்க் கிளான்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாடிஃபைடு சில்க் கிளான்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால அதுங்க வந்து அந்த மால்பிஜின் டியூபிள்ஸ் மூலமாக அந்த சில்க் அண்டு கக்கூனை வந்து அதோட பாடியை வந்து ஸ்பின் பண்ணிக்கும். ஸோ அது வந்து எதில் ஸ்பின் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய ஆனல் ஸ்பின்ரெட் மூலியமாக தான் இந்த சில்க் அண்டு கக்கூனை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான், நியூரோப்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட பிக்சர்ஸ் தான். ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சப் ஆர்டராக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெகலோப்டரா, அதே மாதிரி பிளானிட்டென்னியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்பாடாக இந்த நியூரோப்டராக பிரியும். ஸோ நம்மளோட கோர் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து படிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்பாட பிளானிபென்னியான்ற சப்பாடர் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ மெகலோப்டரான்றது வந்து நம்ம கோர்ஸில் இல்லை, ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணுங்க. அதே மாதிரி பிளானிபென்னியாவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மொத்தம் 4 ஃபேமிலிஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரைசோஃபிடே, மேண்டிஸ்பிடி, மைர்மெல்டி மெல்டிடி, அதே மாதிரி அஸ்கால்ஃபிடி. ஸோ இதுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட இன்செக்ட்ஸ் இருக்கும், அது ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரைசோஃபிடே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ஸாக ஒரு மவுண்டட் ஷேப்பில் வந்து எக்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெடேட்டர்ஸ் அதே மாதிரி கேனபலிஸ்டிக் ஆக்டிவிட்டியிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மவுண்டட் இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய லார்வாஸ்க்கான கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைசோஃபிலிஸில் இருக்கக்கூடிய க்ரீன் லேஸ் விங் அப்படின்னா அப்ளிடான்ஸ் கோல்டன் ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஏஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபீல்ட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பூச்சி ஏஃபிட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்கிட்டருந்து பயிரை காப்பாற்றுறதுக்காக பயாலஜிக்கலாக, அதாவது நேச்சராக இந்த ப்ரெடிட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ட் ஒன்னாக அந்த வந்து கிரைசோஃபிலா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுங்களோட பிக்சர்ஸ் தான் இது.
அடுத்து வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேண்டிஸ்பிடி. ஸோ இதுக்கான பேர் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது, மேண்டிஸ் ப்ரேயிங் மேண்டிஸோட ரிசம்பிளன்ஸோடையே இருக்கிறதுனால தான் இந்த மேண்டிஸ்பிடி ஃபேமிலின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த இன்செக்ட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேண்டிஸ்பிட் ஃப்ளைஸ். ஸோ இந்த ப்ரேயிங் மேண்டிஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு டிட்டோ அடித்த மாதிரியே இருக்கும். ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இது ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும் இதோட. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோதராக்ஸ் வந்து எலாங்கேட்டட் ஒன்றா இருக்கும், அதே மாதிரி ராப்டோரியல் ஃபோர் லெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதாவது ப்ரேயிங் ஒன் ப்ரே பண்ணி, அதாவது மற்ற சின்ன சின்ன இன்செக்ட்ஸை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ராப்டோரியல் லெக்ஸ், ஸோ ப்ரேயிங் லெக்ஸை வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்பைன்ஸோட வந்து ஆர்மோட ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இதோட லார்வல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்லிங்ஸோட நெஸ்ட்டு, அதாவது நெஸ்ட் ஆஃப் கிரவுண்ட் ஸ்பைடர்ஸ், ஸ்பைடர்ஸ்க்கு நெஸ்ட் இருக்குல்ல அது கீழே வந்து இதுங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஸ்பைடர் வந்து சாப்பிடக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து சாப்பிட்டு பாதி மீதி இருக்குல்ல அந்த இன்செக்ட்ஸ் மேலே இந்த லார்வா வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடியதுன்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இதுங்களோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைஃபர் மெட்டமார்ஃபாசிஸ். ஸோ நாலு ஸ்டேஜ் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸோடு வளரக்கூடியது, அதாவது ஃபைவ் டு அதுக்கு மேற்பட்ட ஸ்டேஜஸில் இதுங்க டெவலப்மெண்ட் ஆகக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் ஹைப்பர் மெட்டமார்ஃபோசிஸ் சொல்கிறோம். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இது. அடுத்து வந்து பார்க்க போகிற ஃபேமிலி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைன்மெலிட்டோரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் லைன்ஸ், அதாவது எறும்பு திணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருப்பாங்க. இதுங்களோட இமேஜ் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டேம் செல்ஃப்லேயே வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு ஆண்டனா வந்து லாங், அதே மாதிரி கிளப்டு ஆண்டனாவும் இருக்கும். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்கான ஃப்ளைஸ் தான். இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரப்பாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கோனிக்கல் பிட்ஸ், அதாவது எறும்புகள் வந்து ஏதோ ஒரு குழிக்குள்ளார உளுந்து ஒரு எறும்பு தீனி வந்து போய் ப்ரே பண்ணி சாப்பிட முடியாது. ஏன்னா இது ஃபாஸ்ட் ரன்னர்ஸும் கிடையாது, ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் இருக்கிறதுனால ஒரு குழி மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி வர வச்சுட்டு அதில் எறும்புகள் நடந்து போகக்கூடிய பாதைகளில் ட்ராப் மாதிரி உருவாக்கிட்டு அதுங்களுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்லைன்ஸ் வந்து உட்காந்துக்கும். ஸோ அதில் விழுகக்கூடிய ஆண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று சாப்பிடக்கூடிய இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுங்களோட மேனிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக் லைக் அந்த குழுவை மாதிரி இருக்கும், வித் ஒன் ஆர் மோர் இன்டர்னல் டீத்ஸ். ஸோ சின்ன சின்ன பற்கள் வந்து அந்த மேண்டிபிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட லேட்ரல் செக்மெண்ட்ஸ், அதாவது அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சு வித் சீட்டே மாதிரி இருக்க ப்ரெசன்ஸோடு இதாகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலி சேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த அவர் ஃப்ரிஞ்சு சிடிஎஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட அடல்ட் ஃபார்ம் ஆஃப் ஆண்ட்லைன் கிரப்போட இன்செக்ட்ஸ் தான் பிக்சர்ஸ் தான் இது. அடுத்து நம்ம ஃபோர்த் ஃபேமிலியாக நியூரோப்டரால் பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்காலிஃபிடி. ஸோ இதை வந்து அவுல் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளையை வந்து அப்படி ரிசம்பிள் பண்ணிட்டுருக்கும். இதோட ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா லாங் கான்ஸ்பிஷியஸ் அஸ் வெல் அஸ் த கிளப்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது லார்வா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்லைன் பார்த்த மாதிரி இதுங்க வந்து பிட்ஸெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது, பட் ஆனால் இது ப்ரே அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடியது அப்படின்ட்டே சொல்லலாம். இதில் அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ப்ரெடேட்டர்ஸ், அதாவது ட்ராகன் ஃப்ளை மாதிரியே இதுங்களும் ஏரியல் ப்ரெடேட்டர்ஸ் தான். அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெரஃபிஸ்டரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெரஃபிஸ்டரான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர்ட் ஆர் டர்ட் விங்ஸ் இன்செக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லுவதுன்னா ஒரு பேரசிட்டிக் ஆர்டர். ஸோ மற்ற இன்செக்ட்ஸை ஹோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒட்டுண்ணியாக வாழ்ந்து உயிர் வாழக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரஃபிஸ்டரால் வந்து வைப்பாங்க. இதோட காமன் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலோஃபிட்ஸ், ட்விஸ்டர்ட் விங் இன்செக்ட்ஸ், ஸ்டெரஃபிஸ்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இவங்களுடைய காமன் நேம்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். இதோட ஹேபிடேட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டில் எம்பெடட் ஆகிருக்கக்கூடிய ஃபீமேல்ஸில் வந்து மேட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி மேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து அதோட லைஃப் சைக்கிள் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோஸ்ட்லேருந்து எமர்ஜ் ஆகிட்டு வெளியே பறந்து வந்துடும். ஸோ இதுங்க இப்படி தான் உயிர் வாழும். அதோடய ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேக்ஸிமம் இது ஒரு இன்டர்னல் பேரசிட்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பீஸ், வேஸ்ப், கிராஸ் ஹாப்பர், லீஃப் ஹாப்பர், அப்புறம் ஹெமிப்ட்ரா ஆர்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதுங்க ஹோஸ்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போது இது ஹோஸ்ட்டு அதெல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதோட க்ரப்ஸ் வந்து நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இதோட ஃபஸ்ட் இன்ஸ்டாரில் வந்து லெக்ஸ் எல்லாமே இருக்கும், அதேமாதிரி ஃப்ரீலிங் ஒன், ஸோ எந்த ஒரு ஹோஸ்ட்டும் இல்லாமல் அதுங்க ஃப்ரீயாக வாழக்கூடியதாக இருக்கும். பட் ஆனால் அதோட சக்சஸிவ் இன்ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடய கால்கள் வந்து இல்லாமல் போயிடும், அதேமாதிரி கிரப் வந்து பார்த்திங்கன்னா ரிடியூஸ்டு மவுத் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை பேரஸ்டிக் நேச்சராக மாறிட்டு ஏதோ ஒரு ஹோஸ்ட் மேலே ஒட்டுண்ணியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது. இதோட பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரேட் பியூப்பா. சரி, அடல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒரு விதமான எண்டோபெரஸ்டிக்காக இருக்கும், இதே மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் நேச்சராக இருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அதேமாதிரி எண்டோபெரஸ்டிக் இன்செக்ட்னு சொல்லலாம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீமேல் இன்செக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்வி ஃபார்மாக தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லார்வா மாதிரியே தான் இருக்கும். ஸோ அடல்ட் வந்து எப்படி நம்ம மாறிட்டு விங்கடோனா மாதிரி அந்த ஹோஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டு ஃப்ரீ லிவிங்காக வாழுதோ அந்த மாதிரி வாழாமல் அதோடய லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோ பேரசிட்டிக் இன்செக்டாக அந்த ஹோஸ்ட்லேயே அந்த ஹெமிப்டரால் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்குள்ளாரையே வாழ்ந்து அதோடய வாழ்க்கையை முடிக்கக்கூடியது. ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா லெக்கும் இருக்காது, விங்லெஸ் ஒன்றாகவும் இருக்கும். அதேமாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் அப்டமல், அதாவது பார்ஷியலாக ஹோஸ்டோட அப்டமன்லேருந்து கொஞ்சோண்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோல் மாதிரி உருவாக்கிட்டு அதுலேருந்து பார்ஷியலாக வந்து வெளியே வந்து சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுங்களோட பிக்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ செஃபலோதோராக்ஸ், ஸோ அந்த இடத்துல மூலியமாக தான் அது ஒரு ஹூக் மாதிரி ஜாயிண்ட்டை உருவாக்கிட்டு அந்த இன்செக்ட்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ பார்ஷியலாக அந்த ஹோஸ்ட்லேருந்து வெளியே இருக்கும். ஸோ அந்த ஹோஸ்ட்லேருந்து அந்த பார்ஷியல் இது வெளியே எதுக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடய மேட்டிங் ப்ராசஸ், அந்த மேல் கூட மேட்டிங் இது பண்ணுறதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் ஒன். ஸோ இதுங்க வந்து அந்த ஃபீமேல் மாதிரியே ஹோஸ்ட்டோட பாடிக்குள்ளேயே இருக்காது, அதுங்களோட லைஃப் சைக்கிள் அடல்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட்டோட பாடியில் அப்டமனை வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். அதேமாதிரி ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா 4 to 7 செக்மெண்ட்டோட ஒன்னாக இருக்கும். அதேமாதிரி லேட்டரலாக பிரான்ச்சிங் நேச்சரும் இதில் இருக்கும். அதேமாதிரி இது ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் லைக், ஸோ ட்விஸ்டட் ஒன்னுன்னு சொல்கிறோம். அதாவது ஹால்டஸ் மாதிரி ஷேப், அதாவது ஃபேன் லார்ஜ் ஃபேன் ஷேப் ஷேப்பு மாதிரி அந்த ஹைண்ட் விங்ஸ் வந்து இருக்கும். ட்ரோச்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேலோட இன்செக்ட்ஸ் இதுதான். அடுத்து அதோட பயாலஜி, ஸோ அதோட இன்செக்ட்ஸோட நேச்சர் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸில் பார்க்கும்போது அதோட அப்டமன் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே லைட்டாக வெளியே வந்திருக்குல்ல. ஸோ அந்த பீஸ்லேயோ சரி வேஸ்ட்லேயோ உடச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வெளியே வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயாலஜியில் தான் இதுக்கு மாறக்கூடியது. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுங்க டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ 4 மேற்பட்ட ஸ்டேஜஸில் இதுங்க டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ ஃபீமேல்ன்றது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ லார்வி ஃபார்ம் 1 கடைசி வரைக்கும் லார்வாவே தான் இருக்கும். இதே மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்ட், ஸோ இந்த ஃப்ரீ லிவிங் நேச்சராக வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது இந்த ஃபைனல் ஆர்டர், இந்த நம்ம கோர்ஸோட கடைசி ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சைஃபனோநாப்டரா, ஸோ இதோட எட்டிமாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அதோட பாடியில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்லேருந்து பிளட்டை செக் பண்ணி வாழக்கூடியது. ஸோ காமன் ஃப்ளீஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதேமாதிரி இவங்க வந்து அப்டரான்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்கிறோன்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா விங்லெஸ் ஒன், ஸோ இந்த விங்லெஸ் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட ஹேபிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேரசைட் ஆன் மேமல்ஸ், ஸோ மேமல்ஸில் பிளட் செக்கிங் நேச்சரோடு இருக்கக்கூடியது. அதேமாதிரி இது ஹோஸ்ட் பாடியில் வந்து அந்த பிளட்டை ஃபீட் பண்ணியே வாழக்கூடிய ஒரு இன்செக்ட்ன்னு சொல்லலாம். இது லார்வா வந்து பார்த்தீங்கன்னா அடோஃபஸ், அதே மாதிரி வெர்மிஃபாங் மேக்ரலைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஹேர்ஸ் கவர் ஆகிட்டு இந்த லார்வா வந்து இருக்கும். ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடியூஸ்டு ஒன்றாக இருக்கும். மவுத் பார்ட்ஸ் வந்து மேண்டிபுலேட் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து இது ஒரு லார்வலில் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆன் பெட்டிங்ஸ், ஸோ ஒருத்தோட ஹோஸ்ட்டை வந்து கொன்று வாழக்கூடிய இன்செக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதோட லைஃப் சைக்கிள் இந்த சிம்ஃபனாப்டரால் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்லேருந்து லார்வா, லார்வாலேருந்து பியூப்பா, பியூப்பாலேருந்து அடல்ட். ஸோ ஒரு கம்ப்ளீட் மெட்டமார்ஃபோசிஸ் லைஃப் சைக்கிளை தான் இதுங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. அதோட அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஹார்ட் எண்டோஸ்கெல்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி மைனியூட் ஸ்மால் ஆப்டரஸ் இன்செக்ட், ஸோ ரொம்பவே சின்னதுலேருந்து ஒரு மீடியம் ஒரு ஸ்மால் சைஸ் இன்செக்ட் சைஸில் வந்து இதுங்க ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரலி ஃப்ளாட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் போஸ்டியர்லி டைரக்டாக ஸ்பைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ் அதே மாதிரி ஃபெதர்ஸில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு அதுலேருந்து பிளட் செக் பண்ணக்கூடிய இன்செக்ஷன் சொல்லலாம். லார்ஜ் பிட்டில் லைக், அதாவது டெனிடியான்றது வந்து இதோட ஹெட்லேயோ தோராக்ஸ்லேயோ வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும்.
காம்பவுண்ட் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்ட் ஆகிருக்கும். மவுத் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்ட்லிட் மவுத் மவுத் பார்ட்ஸ். ஸோ பியர்சின் அண்ட் சக்கிங் டைப்ஸ், ஸோ ஏதோ ஒரு இடத்துல கீறி விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பிளட்ஸை சக் பண்ணக்கூடிய நேச்சர் கொண்டுள்ளதாக இந்த அடல்ட் ஒன்று வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சிம்பனாப்டரால் இருக்கக்கூடிய ஃப்ளீஸோட பயாலஜிக்கல் நேச்சர் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இந்த பிக்சரில் வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எக்டோபாசிட் ஆஃப் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புலிசிடி. ஸோ புலிசிடி ஃபேமிலியில் வந்து எது கம்ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமன் ஃப்ளீஸ். இதுங்களோட இந்த ஸ்பீஷீஸோட எக்கனாமிக் அதே மாதிரி மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டல் ராட் ஃப்ளீன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்செக்டை மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட இரிட்டேட்டிங் பைட்ஸ் மூலியமாக ஹியூமன்ஸுக்கும் மற்ற அனிமல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தோஜன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே தான் இப்போ ஓரியன்டல் ராட் ஃப்ளீன்னு சொல்லக்கூடியது புபியானிக் பிளேகுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதாவது ராட்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு இந்த ஃப்ளீஸ் வந்து ராட்ஸ் மேலே இருந்து இப்போ ஹியூமன்ஸ் மேலே வர்றதுனால இந்த பிளாக் ஃப்ளேகுன்னு சொல்லக்கூடிய ஒரு மோஸ்ட் டிவாஸ்டிங் டிசீஸை வந்து இயர்லி டைம்ஸில் வந்து காஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸுன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது பிடிச்சிருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இந்த சேனலோட எபோட் பேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்த கோர்ஸில் சந்திக்கிறேன்.